அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆன்லைன் மீனியா சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே மொத்தமாக சால்வ் பண்ணியிருக்கோம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மீனியாவோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப் மூலமாக அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2018 தான் சால்வ் பண்ண போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் பாருங்கள், 1600ன்றது என்னவாக இருக்குது, 1852.20 ஆயிருக்கு. ஸோ எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 252.20 என்ன பண்ணியிருக்கு, கூடியிருக்கு. கூட்டு வட்டி கொடுத்தாலுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தனி வட்டி மாதிரியே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கேட்குறாங்க. 5% தனி வட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, 10% வந்து 160. அப்போ 5% வந்து எவ்வளவு, 160 பாதி 80. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு தனி வட்டியாக இருந்தால் 80 கிடச்சிருக்கும். ஸோ அப்போ 250 அப்படின்னா 3 தனி வட்டியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 3 கிடச்சிருக்கும் தனி வட்டியாக இருந்துச்சுன்னா. ஏன்னா 3×80=240, 4×20=120 கூட போயிடுது. ஸோ அப்போ 3 தனி வட்டியாக இருந்துச்சுன்னா 240 கிடச்சிச்சுன்னா லாஜிக்காக பார்த்தோம்னா கூட்டு வட்டியாக இருந்தால் என்ன பண்ணும், இதை விட கொஞ்சம் கூட கிடைக்கும். அதனால தான் 252 கிடச்சிருக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3 அப்படின்றத ஆன்சராக எழுதலாம். ஸோ இது எல்லா கணக்குக்கும் டிஎன்பிஎஸ்சி கணக்கில் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய தடவை சால்வ் பண்ணியே காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அப்ரோச் பண்ணணும். கூட்டு வட்டி ஃபார்முலா போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக வரும். அடுத்து 128 கேள்வி சுருக்குக கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுருக்குக எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஸோ இந்த மேலே பார் போட்டுருக்க தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அறையில் கால் போச்சுன்னா எவ்வளவு, கால், சரிங்களா. இதெல்லாம் இது மீச்சிமா எடுத்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது அறை, இது கால். அறையில் கால் போச்சுன்னா எவ்வளவு, கால். அடுத்து 5 கால் போச்சுன்னா எவ்வளவு, 4¾, சரிங்களா. 5 கால் போச்சுன்னா எவ்வளவு, 4¾. இதை நம்ம என்ன மாற்றிக்கலாம், பின்னமாக இருக்குது, கலப்பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றிடலாம். மாற்றினீங்கன்னா என்ன வரும், 4×16, 16 கூட்டினோம்னா 19/4 அப்படின்றது வருது. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன வந்திருக்கு, 19/4. முன்னாடி என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ அப்போ 8-19/4. ஸோ அப்போ 8-19/4 அப்படின்னு வந்திருக்கு. ஒரு இது நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே இருக்கிறத ஃபுல்லாக பாருங்கள், இதை ஃபுல்லாக பெருக்கிடலாம். 2×5=10. இங்கே பெருக்கணும்னா 21. ஸோ அப்போ 10/21 வருது. 1/10/21 அப்படின்னு இருக்குன்னா 1/1னா என்ன அர்த்தம், தலைகீழாக எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தலைகீழாக எழுதிருங்க. தலைகீழாக எழுதுனீங்கன்னா என்ன ஆயிரும், 21/10 அப்படின்னு இருக்குது. இங்கே -1/3. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக எழுதுங்க. -1/3 ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அடுத்து ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தத்துக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவனுக்கு கண்டுபிடிச்சேன், என்னது, 21/10 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த 8 அப்படின்றது அப்படியே இருக்குது, +8. அடுத்து வந்து என்ன இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5-, இந்த இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 19/4 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா. ஸோ அப்போ அந்த 19/4 அப்படின்றத எழுதிருங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு பெருக்கும். ஃபஸ்ட்டு மீச்சிமா கண்டுபிடிங்க, 3, 10, 4 எல்லாத்துக்கும் மீச்சிமா வேணும். 0 முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மீச்சிமா என்ன வரும், 0 தான் முடியணும். ஸோ அப்போ இந்த ஒத்தப்பட நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 30, அப்போ 0 வரும். ஆனால் 4 அடிபடாது. அடுத்து 60 அப்படின்னா 10 அடிபடுது, 4 அடிபடுது. ஸோ அப்போ 60 தான் என்னது, மீச்சிமா. ஸோ அப்போ கீழே என்ன பண்ணிடுங்க, 60 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ 3 மாற்றினா 20 பெருக்கணும். ஸோ அப்போ -20. அடுத்து மைனஸ் உள்ளுக்க பெருக்கிடுங்க, -21 அப்படின்னு வந்துடும். 10/60 மாற்றினா 6 பெருக்கும். ஸோ அப்போ அதையும் 6 பெருக்கிறீங்கன்னா 6×6=12. ஸோ அடுத்து மறுபடியும் மைனஸ் உள்ளுக்கு பெருக்கிடுங்க, இங்கே கீழே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 60 மாற்றினா 60 பெருக்கணும், 6×48, அப்போ 480. அடுத்து -×-, என்னவாயிரும், +ஆயிரும். கரெக்டாக பாருங்கள், இந்த மைனஸ் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளுக்கு பெருக்கியிருக்கேன், சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே 4 இருக்கு, அப்போ 15 பெருக்கணும், 15×60. ஸோ அப்போ 19×15 பெருக்கினீங்கன்னா 95, 45, மீதி 4, 5×4=19, 19. அப்போ 5×9=18, மிச்சம் 1, 2, 285, சரிங்களா. இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக கூட்டுங்க, -480, 20 கூட்டினோம்னா எவ்வளோ, 500. அப்போ மைனஸ்
626 அப்படின்னு வருது. 126 500 கூட்டினோம்னா அவ்வளோ வந்துடுது. ப்ளஸ் 285 டிவைடட் பை 60 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 626 285 கழிக்கணும். 6 5 போச்சுன்னா 1, அடுத்து 12 8 போச்சுன்னா 4, 5 2 போச்சுன்னா 3. 341 என்ன? 341 மைனஸ் 341 பை 60. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தகாபின்னமாக இருக்குது கலப்பு பின்னமாக மாற்றணும். ஸோ இங்கே 60 அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் 341 பை 60, இதில் எத்தனை 60 இருக்குது? 5 60 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் 5 அப்படின்னு போட்டலாம். மைனஸ் 5 அப்படின்னு ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இது ஆன்சரை வர சான்ஸ் அதிகம். சரிங்களா? அடுத்து மீதி எவ்வளவு? 41. அப்போ 41 கீழே 60. ஸோ அப்போ மைனஸ் 5 41 பை 60. ஏன்னா 60 இன்ட்டு 5 எவ்வளவு? 300. 300 எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அடுத்து மீதி 41 இருக்குது. 341னா 41 மீதி, கீழே 60 அப்படியே போட்டாச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் சுருக்குக கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? செஞ்சு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வேகமாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். சரி, அடுத்து வந்து 129வது கேள்வி. 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க. ஸோ இந்த மாதிரியான கேள்வியில் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இப்போ இங்கே பரப்புன்னு கொடுத்துருக்காங்களே, இது வலைப்பரப்பா மொத்த பரப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, ஒரு கூம்பு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி இருக்குது அப்படின்னா கூம்பு. ஸோ கீழே எம்டியாக இருக்கா அல்லது என்ன இருக்குது அப்படின்றதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் கூம்பு தயாரிக்கிறேன்னு சொன்னால் கீழேயும் என்ன இருக்கணும்? மறைச்சிருக்கா அப்படின்றதான் கேள்வி. ஸோ அப்போ கீழேயும் மறைச்சிருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா தகடில் பண்ணுறாங்க, அப்போ எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்போ வலைப்பரப்பும் கண்டுபிடிக்கணும், கீழே அடிப்பக்க பரப்பும் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அப்போ கூம்பின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, பையார் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். அதாவது நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், பையார் எல் வரும், பையார் ஸ்கொயர்டு வரும், கீழே வட்டம்ல பையார் ஸ்கொயர்டு அப்படி நீங்கள் போட்டு செஞ்சாலும் கரெக்டு தான். சரிங்களா? அதுலேருந்து பொதுவானதை மட்டும் வெளியே எடுத்துருப்போம். இப்போ வந்து உயரம் நமக்கு இருக்குது, ஆனால் எல்லு நமக்கு தெரியாது. எல்லுக்கு ஃபார்முலா என்னது? எல்லு சீக்வல்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்டு. ஸோ ஆர் ஸ்கொயர்டு ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 ஸ்கொயர்டு பண்ணோம்னா எவ்வளவு? 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர்டு ஹச் ஸ்கொயர்டு. 24 ஸ்கொயர்னா எவ்வளவு? 576. கூட்டினம்னா எவ்வளவு? 625. 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு? 25 ஸ்கொயர் தான் எவ்வளவு? 625. ஸோ அப்போ எல்லு சீக்வல்ட்டு என்ன கண்டுபிடிச்சாச்சு? 25. ஸோ அப்போ நமக்கு ஹச் தெரியும், ஆர் தெரியும், எல்லு சீக்வல்ட்டு 25 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இரும்பு தகட்டின் பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவில் பிரதிடுங்க. பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆரம் வந்து எவ்வளவு? 7 சென்டிமீட்டர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். எல் வந்து எவ்வளவு? 25. ஆறு வந்து எவ்வளவு? 7. 25 ஏழையும் கூட்டினோம்னா எவ்வளவு? 32. ஸோ இந்த ஏழையும் ஏழையும் அடிச்சிடலாம். இதை என்னென்னு எழுதலாம்? 2×11 அப்படின்னு எழுதலாம். 2×32 64. ஸோ 64 11 பிறகுன்னா என்னது? லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ஆறையும் நாளையும் கூட்டினா 10, 0 மிச்சம் 1. ஆறை ஒன்றையும் கூட்டினா 7, 704. ஸோ அப்போ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றதான் என்னது சரியான பதில். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கரெக்டாக தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியணும். எல் சிக்வல் டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்டு அப்படின்றது தெரியணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 130வது கேள்வி. 31 ப்ளஸ் 33 ப்ளஸ் 53 இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ கூடுதல் அப்படின்னோடனே இதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுது, இது என்னது? ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டா என் ஸ்கொயர்டு அப்படின்னு எண்ணி சொல்லலாம், அல்லது எல் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. கடைசி நம்பரோட ஒன்றை கூட்டி ரெண்டால் அடித்து ஸ்கொயர் பண்ணோம்னா அதுதான் என்னது? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஆனால் எல்லாமே இயல் எண்கள், ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ரெண்டு விதமாக பிரிப்போம். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ஒன்றுலேருந்து 1+3+ இப்படியே எது வரைக்கும் வரும் அப்படின்னா 29 வரைக்கும் வரும், அல்லது ஃபஸ்ட்டு வந்து 53 வரைக்கும் எழுதிக்கிடுவோம். இதிலிருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா, 1+3+29 வரைக்கும் வர்றதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 31லேருந்து 53 வரைக்கும் இருக்கிறது கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதா? 31க்கு முன்னாடி இருக்க ஒற்றைப்படை எண் என்னது? 29. ஸோ அது வரைக்கும் இருக்கிற கூடுதல் நமக்கு வேணாம். ஸோ அதனால் அதை கழிச்சிடுறேன். கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபார்முலாவை இப்போ பிரதிடுங்க. எல் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ எல் ப்ளஸ் 1, 53 ப்ளஸ் 1 எவ்வளவு? 54. 54 ரெண்டால் அடித்தோம்னா 27 ஸ்கொயர்டு. மைனஸ் இது என்னது? 29. ஒன்றை கூட்டினீங்கன்னா 30. 30 ரெண்டால் அடித்து கொடுத்தோம்னா 15 ஸ்கொயர்டு.
ஸோ இது என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ 27 பதினஞ்சையும் கூட்டினோம்னா எவ்வளவு, 27 ப்ளஸ் 15 இன்ட்டு 27 மைனஸ் 15, இதை பெருக்க போகிறோம் சரிங்களா. 27 பதினஞ்சையும் கூட்டினோம்னா எவ்வளவு, 27 32 அப்போ 42 இன்ட்டு, இதில் 27 15 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பாருங்கள், 27 15 போச்சுன்னா எவ்வளவு 12. ஸோ அப்போ 12 இதை பெருக்கினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். 2 4 4 2 8 கீழே ஒரு 42 எழுதிடுங்க, 4 0 5 இப்போ 504. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 504 தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரியணும். அதாவது இயல் எண்கள் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்டு அல்லது என் ஸ்கொயர்டு, எண்ணிக்கையை ஸ்கொயர்டு பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம். 131 கேள்வி, மீ போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீ போவா அப்படின்னா இந்த இயற்கணிதத்தை வச்சு தான் இப்போ மீச்சிமா மீ போவாலாம் கேட்குறாங்க ஒரு வருஷமாகவே. ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரியணும், இயற்கணித கோவைகள் எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏ க்யூப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஏ க்யூப் அப்போ என்னது வரும் அப்படின்னா, ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி அப்படின்னு வரும். பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ப்ளஸ் ஏபி அப்படின்னா ப்ளஸ் ஏ மட்டும் வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்றதுக்கு பதிலாக 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். அடுத்து இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டோம்னா என்ன வந்துடும், இது வந்து என்னது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுலேயுமே என்ன பொதுவாக வந்திருக்கு, ஏ மைனஸ் 1 தான் பொதுவாக வந்திருக்கு. ஸோ அப்போ மீ போவானா என்னது, ரெண்டுலேயுமே பொதுவாக வந்திருக்கிறதுல அடுக்கு கம்மியாக இருக்கிறது, ஆனால் இங்கே ரெண்டுலேயுமே ஒரே ஒரு இது தான் பொதுவாகவே வந்திருக்கு. ஸோ அப்போ ஏ மைனஸ் 1 தான் என்னது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இயற்கணித முற்றொருமைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். சரி அடுத்து வந்து 132 கேள்வி, 1 கிலோகிராமிற்கு 5% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5 கிராம் சரிங்களா, 1 கிலோகிராமில் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளவு, 1000 கிராம் சரிங்களா, 1000 கிராம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இதை அடித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வருது, 0.5%. ஸோ 5/10 எவ்வளவு, 0.5%. ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, 0.5%. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கன்வர்ஷன் தெரியணும். ஸோ இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ கிலோகிராமுக்கு சொல்லிடுறீங்க 1000 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கிலோமீட்டர் அதுக்கப்புறம் டெக்காமீட்டர் டெசிமீட்டர் அந்த மாதிரி இதுவுமே நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ஃப்யூச்சர்லலாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈஸியாக கேட்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. சரி அடுத்து 133 கேள்வி, இப்போ வந்து இதுவும் என்னது அப்படின்னா ஒரு சுருக்கு கணக்கு தான். இங்கே 9 ஸ்கொயர்டு இங்கே 18 பவர் 4 இங்கே 3 பவர் 16 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே கீழே இங்கே மேலே 9 ஸ்கொயர்டு அப்படின்றத அப்படியே எழுதிடுவோம். அடுத்து வந்து இதை 9 × 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 9 பவர் 4 × 2 பவர் 4 அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 3 பவர் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து 9 ஸ்கொயர்டாக மாற்றினோம்னா நமக்கு கணக்கு ஈஸி ஆயிரும். ஸோ 9 ஸ்கொயர்டாக மாற்றினோம்னா இதை வந்து என்னென்னு எழுதலாம், 2 × 8 எழுதலாம். 3 ஸ்கொயர்டு என்னவாயிரும், ஸோ இது வந்து 2 × 8 எழுதுனீங்கன்னா 3 ஸ்கொயர்டு என்னவாயிரும், 9. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 9/8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை என்ன எழுதிக்கிறேன், 9/8 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மேலே அடுக்குகள் அடிமானம் சமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அடுக்குகளை கூட்டுவோம். இது 2 × 6 அப்படின்னு வந்துடும், இன்ட்டு 2/4. ஸோ இந்த இது கீழே வந்துச்சுன்னா என்னவாயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ 9/8 × 6 போச்சுன்னா எவ்வளவு, 2. 9 ஸ்கொயர்டு எவ்வளவு, 81. 2/4 எவ்வளவு, 16. ஸோ அப்போ 16/81 தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஏதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா 1 தான் மாற்றணும். ஸோ இங்கே 9 இருக்கிறத 3 மாற்றணும்னா 2 இதில் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் இந்த 3 என்ன பண்ணேன், 9 மாற்றினேன். எப்படி மாற்றினேன்னு பார்த்துக்கோங்க, 2 × 8 எழுதுறேன். 3 ஸ்கொயர்டு என்னது, 9. ஸோ அப்போ 9 பவர் இங்கே மீதி என்ன இருக்குது, 8 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுறேன். இந்த 6 கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், -6 அப்படின்னு வந்துடும். 8/6 போச்சுன்னா எவ்வளவு, 2. 9 ஸ்கொயர்டு 9 ஸ்கொயர்டு எவ்வளவு, 81. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து மேலே இங்கே 2/4 2/4னா 2 4 தடவை பிறக்கணும்னா எவ்வளவு, 16. சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம். 134 கேள்வி, 0.027 இன் கனமூலம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 27 3 0 இருக்கா, அப்போ டிவைடட் பை 1000 அப்படின்னு எழுதலாம். இதோட கியூப் ரூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து என்னது 3 க்யூப் பார்த்தாலே தெரியுது. அப்போ 3-ஐ வெளியே எடுத்துடலாம். இது என்னது 10 க்யூப் தான் என்னது 1000. ஸோ அப்போ 10 என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். 3/10 எவ்வளவு 0.3. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரியான கேள்வியில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி யோசிச்சிங்கனாலும் ஆன்சர் மாறிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் கேட்பாங்க, நம்ம பதட்டத்தில் ஏதாவது பண்ணிடுவோமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 135வது கேள்வி. ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு கே எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் பி அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த சி என்ன பண்ணுங்கள், இங்கிட்டு பெருக்கிடுங்க. பெருக்கினீங்கன்னா என்ன வரும், ஈக்குவல் டு சி கே அப்படின்னு வரும். சரி, அடுத்து வந்து இங்கே பி ப்ளஸ் சியை மட்டும் வச்சுக்கோங்க. பி ப்ளஸ் சி இந்த ஏ அங்கிட்டு பெருக்கினீங்கன்னா என்ன வரும், ஏகே. அடுத்து வந்து இந்த சி ப்ளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிடுவோம். பி அங்கிட்டு பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும், பிகே அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. இதில் எத்தனை ஏ இருக்குது, 2 ஏ இருக்குது. இங்கே எத்தனை பி இருக்குது, 2 பி இருக்குது. இங்கே 2 சி இருக்குது. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லலாம், 2 × a + b + c அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து வந்து இங்கே எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கே எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் டு கேவை பொதுவாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டோம்னா என்னது, a + b + c அப்படின்னு வருது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் பி அடிச்சிடலாம். அப்போ கேசி கோல்ட்டு என்ன வருது, 2. ஸோ அப்போ கேசி கோல்ட்டு என்னது அப்படின்னா 2. ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எப்படி பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கூட்டுறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து 136வது கேள்வி. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்கள் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை 20, மாணவர்களுக்கு என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 அடித்து கொடுத்தோம்னா ஒரு பங்கு எவ்வளோ கிடைக்கிது, 5. ஸோ அப்போ ஒரு பங்கு 5 அப்படின்னா மாணவியரின் எண்ணிக்கை, மாணவியரின் பங்கு எத்தனை, 5. ஸோ அப்போ 5 எவ்வளவு, 25. ஸோ அப்போ மாணவியரின் எண்ணிக்கை என்னது, 25. ஸோ இந்த மாதிரியான கேள்வி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே விகிதம் கொடுக்குறாங்க, எண்ணிக்கை வந்து மாணவரோட எண்ணிக்கை. ஸோ அப்போ மாணவருக்கு ரெஸ்பெக்டிவ் பங்கு எவ்வளவுன்னா 4 பங்கு இருக்குது. அப்போ 4 பங்கால் அடித்தோம்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். மாணவியருக்கு எத்தனை பங்கு, 5 பங்கு. ஸோ அப்போ 5 × இங்கே இருக்கக்கூடிய ஒரு பங்கை பெருக்கணும்னா என்னது, 5 × 25. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 137வது கேள்வி. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படத்தை பாருங்களேன், இதில் வந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க என்னது, இந்த இதுதான், இந்த ஏரியா தான், இந்த 90° அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் என்னது அப்படின்னா முதல் வகுப்பில் தேர்ச்சி. இதை பார்த்தோன்னே தெரியுது மொத்த வட்டத்தில் இதோட பங்கு எவ்வளவு, 1/2 பங்கு இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ பர்சன்டேஜ் 1/2 பங்குனா எவ்வளவு, 25% தானே வரணும். ஸோ படத்தை பார்த்தாலே தெரியுது, இது ஒரு கேக் மாதிரி வச்சுக்கோங்க. கேக்கில் எவ்வளோ இருக்குது, 1/2 பங்கு இருக்குது. 1/2 பங்குனா பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லணும், 25% தான் சொல்லணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் 25% கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். சப்போஸ் எனக்கு இப்படி தெரியலை, எனக்கு படத்தெல்லாம் வச்சு பார்த்து புரியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 90° எடுத்துக்கோங்க. 90° வட்டத்துக்கு மொத்தம் எவ்வளோ டிகிரி, 360° என்ன மாற்றணும், பர்சன்டேஜாக மாற்றினா 100 பெருக்குவோம். ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 9 இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 4, இங்கே 4 100 அடித்து கொடுத்தோம்னா எவ்வளவு, 25. ஸோ அப்போ 25% தான் என்னது ஆன்சர். ஸோ சப்போஸ் 90க்கு பதிலாக வேறு நம்பர் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த படத்தை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லியாச்சு. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, நம்ம இந்த TNPSC Group 2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் Part 1 நம்ம இதோட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஸோ Part 2 வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மீடியாவோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.